எலோன் மஸ்கின் நியோராலிங் முதல் முறையாக மனிதர்கள் மீதான மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதி பெற்றுள்ளது எலோன் மஸ்கின் நியோராலிங் மருத்துவ பரிசோதனைகளுக்கு அனுமதி பெற்றுள்ளது நியூராலிங் மனித மூளையில் மைக்ரோசிப் பொருத்தி சோதனை செய்வதற்காக நோயாளிகளை அனுமதிக்கத் தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது மைக்ரோசிப் சாதனத்தை மூளையில் பொருத்தி மருத்துவ பரிசோதனைகளை நடத்த நியூராலிங்கிற்கு சுயாதீன அமைப்பு ஒன்று அனுமதி வழங்கியுள்ளது நரம்பியல் தொழில்நுட்ப நிறுவனம் செவ்வாய் என்று முடக்குவாத நோயாளிகளை மையமாகக் கொண்ட ஆறு வருட ஆய்வில் மூளையில் சிப்பொருத்தி பரிசோதிப்பதற்காக நோயாளிகளை ஆட்சேற்பு செய்யத் தொடங்க ஒப்புதல் பெற்றதாக அறிவித்தது எலோன் மஸ்கேக் தளத்தில் ஒரு பதிவை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் முதல் மனித நோயாளி விரைவில் நியூராலின் கருவியைப் பெறுவார் என்று அவர் பதிவிட்டுள்ளார் முழு உடல் இயக்கத்தை மீட்டெடுக்கும் திறன் கொண்டது மைக்கோசிப் என கூறினார் மஸ்க் இரண்டு பள்ளிகள் மேலே சென்று சீபன் ஹாக்கிங்கிற்கு இந்த சிகிச்சை கிடைத்து இருந்தால் கற்பனை செய்து பாருங்கள் என்று கூறினார் மூளை சமிகைகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்யக்கூடிய மூளைக்கணினி இடைமுகங்களை பிரெயின் கம்ப்யூட்டர் இந்தர்பேசேஸ் பிசிஐ உருவாக்கும் பல நிறுவனங்களில் நியூராலிங் ஒன்றாகும் நியூராலிங் உரிமையாளர் எலோன் மஸ்க் தனது நிறுவனத்தை மிக விரிவாக விளம்பரப்படுத்தியுள்ளார் தனது சாதனத்தின் மூலம் மனிதர்கள் செயற்கை நுண்ணறிவுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்றும் இது மூளை கணினியை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார் பல வல்லுநர்கள் மஸ்தின் இந்த கூற்றுகள் குறித்து சந்தேகம் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதிலுமிருந்து நரம்பியல் விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் நியூராலிங்கின் இந்த மனித சோதனை குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் மூளையில் மைக்ரோசிப் பொருத்துவதற்கான மருத்துவ பரிசோதனையில் முடக்கு பாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை தவிர கழுத்து காயம் அல்லது அமியோடோபிகேட்டரல் செரோசிஸ் ஏலிஸ் காரணமாக முடங்கிப் போயிருக்கும் நோயாளிகளும் சேர்க்கப்படலாம் மக்கள் தங்கள் எண்ணங்களுடன் கணினி கற்சர் அல்லது கீபோர்டை கட்டுப்படுத்த உதவுவதில் மைக்ரோசிப்பின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை ஆய்வு சோதிக்கும் இதைச் செய்ய ஆராய்ச்சியாளர்கள் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் மூளையின் ஒரு பகுதியில் மைக்ரோசிப்பை அறுவை சிகிச்சை மூலம் வைக்க ஒரு ரோபோவை பயன்படுத்துவார்கள் இந்த சாதனம் நோயாளிகளின் எண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி கணினி கச்சர் அல்லது கீபோர்டை கட்டுப்படுத்த உதவும் ஒரு அறிக்கையின்படி இந்த ஆய்வு தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யும் முன்னதாக மே மாதத்தில் நிறுவனம் தனது முதல் மனித மருத்துவ பரிசோதனைக்கு ஏப்படியே அனுமதியை பெற்றதாக அறிவித்தது ஆராய்ச்சியில் குரங்குகளின் மூளையில் பொருத்தப்பட்ட சிக்கல் சிறப்பாக வேலை செய்துள்ளன சில குரங்குகள் கம்ப்யூட்டரை கட்டுப்படுத்தியும் இருக்கின்றன இது தொடர்பான ஆய்வறிக்கைகளை நியூராலின் நிறுவனம் அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் நிர்வாகத்திடம் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்து அடுத்த கட்டமாக மனித உடலில் ஆய்வு மேற்கொள்ள அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டது எனினும் பிசிஐ சாதனம் மனிதர்களின் பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானது என நிரூபிக்கப்பட்டாலும் கூட அதை வணிகரீதியாக விற்பனை செய்வதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு இன்னும் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக ஆகலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் மூளைகளின் இடைமுகத்தை மனிதர்களுக்குள் முதன்முதலில் பொருத்தியது நியூராலிங் நிறுவனம் அல்ல என்பது கூடுதல் தகவலாகும் சின்க்ரான் கடந்த ஆண்டு மே மாதம் வெறும் எண்ணங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் சாதனங்களை ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக கட்டுப்படுத்த அமெரிக்காவில் கடுமையாக முடங்கிப் போயிருந்த ஆறு நோயாளிகளுக்கு மனித சோதனைகளை தொடங்கியது அமெரிக்காவை தளமாகக் கொண்ட சின்கிரான் ஒரு எண்டோவாஸ்குலர் மூளைகணினி இன்டர்பேஸ் பிசிஐ நிறுவனமாகும் இது நியூராலின் நிறுவனத்தின் போட்டி நிறுவனமான இது முழங்கியவர்கள் தங்கள் மூளை செயல்பாடுகளின் மூலம் கணினிகள் மற்றும் தொலைபேசிகளை பயன்படுத்துவதையும் நோக்கமாகக் கொண்டுள்ளது